ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வருங்க என்னடா அப்படி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. செம்மனை போட்டு எல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். இந்த தண்ணி இருக்குது, அதில் கழுவிடலாம். இங்கே பாருங்கள், என்ன செம்மனை போட்டு விளக்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாருங்கள், இப்படி செங்கல் எடுத்து நல்லா தட்டி அதை மாவாட்டம், இங்கே பாருங்கள், நல்லா தட்டை பூரா தட்டி அதை நல்லா மாவாட்டம் அப்படியே இந்த மாதிரி, இந்த பாருங்கள், இந்த மாதிரி தட்டி அள்ளி வச்சுருக்கேங்க. தட்டி நல்லா கவர் நிறைய அப்படி அள்ளி வச்சுட்டு அதை நல்லா அப்படி தெளிச்சு தெளிச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சுட்டு நல்லா அப்படி விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போட்டு நல்லா விளக்கணும்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விளக்கி விளக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று கழுவி காமிக்கிற பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த செம்மண்ணுக்கே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுங்க பாருங்கள். இதை நல்லா கழுவி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு பிசு பிசுப்பு இருந்தாலும் இங்கே பாருங்கள், நல்லா பழ 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 பழன்னு போயிருங்க. வரிசையாக பாருங்கள், எல்லாமே செம்மண்ணை போட்டு விளக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டாம். இங்கே வாருங்க, பளிச்சு பளிச்சுன்னு மின்னும். அதே போல் வாருங்க, பளிச்சுன்னு மின்னும். இந்த மாதிரி செம்மண்ணை போட்டு வளர்க்குங்க, பளிர்னு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, இது எல்லாமே நம்ம கழுவிடலாம். எல்லாமே கழுவிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாருங்க, இந்த தட்டெல்லாம் பாருங்கள் வாருங்க, இதெல்லாம் கழுவிட்டு நம்ம தின்னூறு போட்டு தொடச்சி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. இதை பாருங்க, இதை கொண்டு போய் கீழே தின்னூறு போட்டு லைட்டை தொடச்சி தொடச்சி எடுத்துட்டால் போதுங்க. அப்படி பழ பழ பழம் இருக்குங்க. ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு இது பளபளப்பே போகாது, அப்படியே இருக்கும். நல்ல தண்ணி ஊற்றி கழுவுங்க, உப்பு தண்ணி வேண்டாம், நல்ல தண்ணியில் கழுவுங்க. அப்போ தான் உங்களுக்கு பளபளப்பே இருக்கும். அந்த மாதிரி கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள்.